என்ன ரேஷன் கடைக்கு அப்பயே போனோம்னா இன்னும் வரலையா வாடி டக்குன்னு போவோம் அப்புறம் கூட்டம் ஆயிரும் நீ விடிய விடிய மேக்கப் போட்டுக்கிற இப்ப டப்புனு வாடி இந்த வசந்தா வாரம்டா ஜெயந்தி வாரம்டா ரெண்டு பேரும் ரோட்ல நிக்கிறாருக்காருங்க இப்போ ரேஷன் வாங்குவோம் வா மொத்தமா போன முடிப்பு சாப்பிட மணி மூணா போகுது மூன்றரை ஆச்சுடி சாப்பிட போனா அந்த விடிய விடிய பேசிக்கிட்டு பொட்டாட்டிட்ட வெடுத்து வெடுத்து வர பேசிவியாவே என்னமோ அவங்க அப்பே ஆத்தா முதல்ல போட்டு குடுக்கறது மாதிரி செருப்பு தர முடியாது தண்டி நீ விடிய விடிய மேக்கப் போட்டுக்கிற அவன் சாப்பிட போயிட்டான கடைக்காரி சொன்ன நான் சொன்ன நீ விடிய விடிய கருவா மோகரைக்கு எத்தனை தடவை பவுடர் அடிப்ப ரேஷன் கடைக்கு போகும்போது மாதிரி பகுமானம் பண்ற நீயா அது என்ன அடிக்கிற கடலை தானா திண்டு வீணா போயிரு நாலு பேருக்கு கொடுக்கணும் முடியாதா இருந்தாலும் தெரிஞ்சிருந்தா நிறைய எடுத்துட்டு வந்துருப்பேன் நிறைய வா பத்து கிலோ கணக்கில் அள்ளிக்கு வந்துருவா இதை இதை மனசார கொடுத்து வேணும் வகுத்தால போயிடா மடி இல்ல இல்ல திரும்ப ஆமாடி சந்தோஷமா தானே கொடுத்தா ஆமாடி போயிருச்சு என்ன செய்ய சரி வா நீ என்னத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா மரத்து இல்லைங்க உட்காந்து பேசிக்கிறப்ப வரட்டும் இந்த வழிதான வரிய கணக்காரன் கொண்டு முடிவேன் அளவா தின்றத குந்தானியத தின்று விட்டு பெருத்து போறது அப்புறம் வகுர பாருயா வாய பாருன்றது இந்த கண்ணு வைக்காத என் புருஷ மாதிரி நாளை எப்படி எப்படி சிம்ரன் இருக்கனா அப்படியே ரோட்டு வழி போனா என்ன சிம்ரன்னு கூப்பிடுவாங்க நான் சின்ன பிள்ளைல படிக்கும் போது இன்னும் அப்படியே இருக்க கண்டுவாங்க எனக்கு எனக்கு 17-18 வயசு ஆச்சு இன்னும் அப்படியே இருக்கும் பாரு யாருக்கு உங்க பிள்ளைக்கா மூத்த விளைக்கா இளைய விளைக்கா காது கேக்கலடி மொத்தம் அம்புட்டே ஒரே வாயில போட்ட நீ அடுத்து கேட்டுருவியோ ஒன்னா திங்கிறோம் இப்படி கொண்டு வந்துருந்தா நான் மடியில கட்டிக்கிட்டு வந்திருப்பேன் மடியில கட்டிக்கிட்டு வந்திருப்பேன் இதே மனசார கொடுக்குற இடமோ சரி இந்த மாதம் எத்தனை கிளாஸ் என்னக்கா உனக்கு இந்த கார்டு கொடுத்துருக்கியான் ஒத்தையா இருக்கிற உனக்கு இந்த கார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு பாரு அரிசி ரொம்ப கம்மியாகவே இருக்கு எழுப்ப இந்த கார்டு தாண்டி எல்லாருக்கும் ஒரே கார்டு தாண்டி கார்டு மட்டும் இது போட்டுக்கிண்டி அட்டை போட்டுக்கிண்டி சாமி அத்தை எது எதுலாம் போறான் போறதுன்னு வசதியா இல்லை உனக்கு ஏக்கா என்னடி என்னக்கா கை காயமா இருக்கு இந்த நாய் பக்கத்து விட்டு நாய் இருக்குல்ல அந்த நாய் என்னமோ பறந்துருச்சோ கடிச்சு வந்துச்சு என்னமோ பறந்தது மாதிரி தெருக்குடி என்னக்கா அப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க நாய் பெறாண்டுச்சுன்னு என்னடி தெரு நம்ம விமலாக்கா இருக்கா அது வளர்த்த நாய்தே அது கையில நெகம் பட்டுருச்சு அப்படி கொஞ்ச நப்ப அது நெகம் பட்டுருச்சுன்னு அசால்ட்டா விட்டுருச்சு இப்ப பாத்தீங்கன்னு வைங்க ஒவ்வொன்னு தூக்கத்துல குலைக்குது சலுவா ஊத்துது தண்ணிய கட்ட நக்கி நக்கி குடிக்குது என்னடி என்னன்னு போய் கேட்டதுக்கு அது நாய் பேய் நாயா பேய் நாயா அது வெறி நாயா உங்க ஊர்ல பேய் நாயின்னு சொல்லுவாங்களா ஆமா நீங்க எல்லாம் இருக்க இடத்துல பேய் நாய் தான் இருக்கு பேய் இருக்க ஊர்ல பேய் நாய் தானே இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடி என்ன சொல்லி பயமெடுத்தாத நாய் ஊழல் எடுத்து நீ என்னடி சொல்லி பயமெடுத்திக்க இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி இந்த பாருக்கா நீ அசால்ட்டா இருந்துடாத ஏதோ பழகுன பழக்கத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்ன நீ என்ன இப்ப நான் குலைச்சால் அப்படி குலைச்சால் உடனே என்ன செய்ய போகுது அப்படி இல்ல பரவும் இல்லக்கா என்னடி இதுமா பரவு கடிச்சா அப்படி பரவ முடுவாங்க இப்ப என்ன கடிக்க சொல்றியா இல்ல இல்ல நீ இங்க உட்காந்துரு இந்த ரேஷன் கடைக்கார எப்ப வர்றேன்னு சொன்னியா எப்ப இந்த வழிதே வருவ வரட்டு அது வரைக்கும் உங்க கூட தான் இருக்கணுமா ஐயோ குலைக்காத சரி விடு கொஞ்சம் தள்ளி உட்காந்து கை சொன்ன மாதிரி என்னடி வாயில் எச்சு ஒளிக்க இருக்கு இந்த துண்டை வச்சு இப்படி பொத்திக்க போடுவாங்க
அப்ப இப்படி பாத்துக்கிட்டா நீ ஆஸ்பத்திரிக்கே போய்கிட மாட்டேன். சரி என்னட்டா அவர் வர்றாரு, அவர் வருவி அந்த வழிதான வருவியா? வரும்போது பயசிக்கு வருவோம் கடைக்காரங்கிட்ட, தண்ணி முடிக்கிறது தொண்டை வறந்து போயிருக்கு, என்னமோ இருக்கு, ஊத்துரு கையில ஊத்துறியா? அப்ப உனக்கு ஆரம்பம் தான் நினைக்கிறேன். ஊத்துறிய நக்கி குடிப்பியா, உறிஞ்சி குடிப்பியா? என்னடி நீ சொல்லியே, என்ன எப்படி எப்படி குடிக்க சொல்ற? நக்க சொல்றியா, குடிக்க சொல்றியா? ஐயோ குடிங்க, ஆரம்பத்துல போய் பாத்துருங்க. ஐயோ என்னடி எப்படி குடிச்சானு எனக்கு ஒண்ணும் தெரியலடி. நக்கி குடிச்சனா? அப்படியே அந்த விமலா காவட்ட நாய் மாதிரியே குடிக்கிறக்கா. என்னடி அந்த வர்றாரு பாரு. ஏப்பா ஏ எவ்வளவு நேரம் வந்து உட்காந்துருக்கு, என்ன இப்படி அவசரத்துக்கு வர? மாமியா விடுக்காது அப்படி மெதுவா நடந்து வர பொண்ணு பிள்ளை மாதிரி பொங்கல் வருதுல திறந்து போடுவாங்க, எப்பயுமே விசேஷத்துக்கு வந்து போடுவாங்க. ரெண்டு நாள் பொங்கலா இருந்தாலும் தீபாவளியா இருந்தாலும் அதெல்லாம் பேசாத பண்ணி போடுப்பா, எங்களுக்கு மட்டும் தனியா அவங்க அப்படியே கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கூச்சுக்காம எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் போடுங்களே, உங்களுக்காக எல்லாம் கடை திறந்து வைக்க முடியாது. போடுப்பா, எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் போடுப்பா, நாங்க ஆறு கிட்டும் சொல்ல மாட்டோம்ப்பா. என்னத்த பேசினாலும் நம்ம என்ன நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது? என்ன நாய் மாதிரி கத்துறனா? திறக்க முடியாதுமா? சும்மா நாய் மாதிரி கத்துனாலும் சரி, பேய் மாதிரி கத்துனாலும் சரி, திறக்க முடியாது, போமா. என்னடி நாய் மாதிரி கத்துட்டு போற? என்னடி உங்கட தண்டி நாய் எடுத்து சொன்ன அப்படி குலைக்கிறது மாதிரி தெரியுது. அதுக்குள்ள அங்க சொல்லிட்டியா? நீ மெதுவா பேசினாலும் கேக்குறியா? பேசுறதெல்லாம் பவ்வொரு பேசிக்கிட்டு இருந்தா என்னடி சொல்லி என்ன கிரு குத்தி விட்டுருக்கு? உங்களுக்கு வெறிநாய் ஆகிருவீங்க. உங்களுக்கு பொங்கலுக்கு அரிசி போடுவாங்களா? எந்திரி எப்ப ஏத்து இந்த இடத்துல உட்காந்துட்டு கிடக்குறா? வீட்டுக்கு போறதுக்கு என்னடி ரேஷன் அரிசி மொத்தம் தீந்து வச்சுட்டு போன மாசம் வாங்கல ஊருக்கு போயிட்டு நான் என் மயங்கிட்ட கேரளாவுக்கு. அந்த அந்த அம்மா 10 ரூபான்னு விக்கிதான், அதுக்கிட்ட போய் வாங்கிக்க போ. 10 ரூபா எழு பிரியா தாண்டி கொடுக்கறாது. அப்புறம் துட்டு போட்டு காசு வாங்க, அரிசி வாங்க முடியுமா? என்ன இப்படி பேசுறீங்க? சே நீ உனக்கு பிரியா அடுத்தவங்களுக்கு பிரியா கொடுத்தா கீவில கேட்டியா? காலையில இருந்து இவ்வளவு நேரம் வந்து நிக்கிறமே, 10 ரூபா வச்சு 10 கிலோ கிடைச்சா தானே அவங்களுக்கு செலவுக்கு ஆகுது. நீ எந்திரிக்க, நல்லா ஊராண்ட வம்புழு தூட்டுக்கிட்டே இருப்போம். நான் போய் சொன்னா வம்புழுத்து போடியே அங்கிட்டு அந்த வரி இந்த வரி நாய் மாதிரி கடிச்சு வச்சு விடுவேன். கடிச்சு தொலைஞ்சிருவேன். நான் எந்திரிச்சுக்கிறேன், நீ போடி எனக்கு தெரியும். ரேஷன் கடைக்கு என்னத்த வந்து உங்க நாளைக்கு பண்ணிக்கலாம். 10 கிலோமீட்டர் நடக்கிறது மாதிரி முக்குரா முணங்குரா. போய் முதல்ல ஊசிய போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த வாரம் சேர்ந்து போய் அரசன் வாங்கிக்கிற முடியும். கத்தாம போடி, அடுத்த வாரம் வரைக்கும் என்னடி அடுத்த வாரம் உனையும் கடிச்சு வச்சு இந்த ரேஷன் கடை கடன் கடிச்சு வச்சு